வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் 12,600 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இது போக கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங். எப்போ இந்த யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போருந்து தொடர்ந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஈவன் மார்க்கெட் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்குச்சு, நியூ ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ரெக்கவரி கொடுத்து நேற்று வந்து நல்ல க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நிஃப்டி பார்த்தோம். இன்றைக்கி அடுத்து நியூ ஹை, அடுத்து மார்க்கெட் இன்னும் மூவ்மெண்ட் ஹெவியாக கொடுத்துச்சு. ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக மார்க்கெட் 550 ரேஞ்சுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுனு. ஸோ அந்த டவுனில் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் தான் பண்ணோம். ஏன்னா எப்படி எந்த சைடு மார்க்கெட் போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணதில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுனில் இறங்குச்சு, 44 ரேஞ்ச் வரைக்கும் இறங்குச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெறும் 2 லாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணோம். நாங்கள் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ரேஞ்ச் இருக்கும்போதே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து பை பண்ணோம். நாங்கள் பை பண்ணையில் பார்த்தீங்கன்னா 48 ரேஞ்ச் 49 ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு. அந்த டைமில் 2 லாட்டு பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 10:00 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரைசிங்கில் தொடர்ந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சு. ஏறிட்டே போனது பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் நல்லா ரைஸ் ஆச்சு. ஸோ எங்களுக்கும் நல்லா 5,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டுச்சு. பட் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா டக்குன்னு ஒரு சின்னதாக டவுனில் இறங்குச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் வந்து சின்ன டவுனில் இறங்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ டைமும் வேறு அப்போதைக்கு 10:00 தாண்டி இருந்துச்சு, மார்க்கெட்டும் வேறு இன்றைக்கி ஹை கிட்டக்கு வந்தோன்னே இறங்குது அப்படின்றத பார்த்துட்டு ஓகே இப்போ கட் பண்ணிடலாம், ப்ராஃபிட்ஸ் வந்து வர ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போதைக்கு 3,000 ப்ராஃபிட் வந்துச்சு. அது 2 லாட்டையும் கவர் பண்ணிட்டோம். 3,100 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் மார்க்கெட் ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து லைட்டாக ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்தே மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஹை ரெக்கவர் பண்ணி போய்கிட்டே இருக்குது, நியூ ஹை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம், மெயினாக ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம். இன்ட்ராடே ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்ட் எல்லாமே சரி, தொடர்ந்து பாசிட்டிவில் பையிங் ட்ரெண்டில் தான் வந்து காட்டுது. நேற்றும் வந்து ஆக்சுவலி நிஃப்டி பையிங் ட்ரெண்ட் தான், பயங்கர பாசிட்டிவ் ஓப்பனிங்லேயே நல்ல ப்ராஃபிட். இன்றைக்கும் ஓப்பனிங்லேயே நல்ல ப்ராஃபிட், நல்ல பாசிட்டிவான பையிங் ட்ரெண்டு தான். ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குன்றனால மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ கொரோனாக்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இயர் கணக்காகவும் வருஷக்கணக்காகவும் ரெக்கவர் ஆகிறதுக்குனாங்க. பட் இந்த இயர் முடிகிறதுக்கு முன்னாடியே நல்லா மார்க்கெட் ரெக்கவரி வந்து கொடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி எப்படி இருக்கலாம், இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.